அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அன்னை சமையலில் பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு தெரக்கல். இது நான் என் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி இது. வாங்க செட்டிநாடு தெரக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ரெண்டு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பிரியாணி இலை, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு கப் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: ரெண்டு பட்டை, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, நாலு காஞ்ச மிளகாய், நாலு பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, நாலு முந்திரி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு, அப்புறம் அரை மூடி தேங்காய். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். மசாலாவை இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவை வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, முக்கால் கப் தக்காளி. இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னென்னா, தக்காளியை இப்போ தான் சேர்க்கணும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ கால் கப் பட்டாணி, கால் கப் மொச்சை, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், எல்லாத்தையும் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ குழம்போடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் காய்கறி வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா திக்காக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கொத்தமல்லி தலையை போடுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுவையான செட்டிநாடு தெரக்கல் ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு சமைக்க 15 நிமிஷம்தான் ஆகியிருக்கு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் கூட கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.